Welcome back, Miracle Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் 1.5 ல தேர்ட் क्वेश्चन. ரூபீஸ் 65000 and amount ரூபீஸ் 65000 invested in 3 bonds. So 3 bonds க்கு எவ்வளவு இன்வெஸ்டட் பண்றாங்க அப்படினா 65000. ஓகேவா? சோ நம்ம அந்த 3 bonds என்னென்ன அப்படி சொல்லிட்டு நாமளா தான் எடுத்துக்கணும். சொல்யூஷன் லெட் x y and z be the 3 bonds. Okay, va, the 3 bonds na enna eduthukuren appadina x y z appadina na denote panikiren. So question la at the rate of 65% 6% 8% 9% per annum total annual income வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4800. okay va. So இப்ப first equation எப்படி ஃபார்ம் பண்றோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 65000 invested in 3 bonds. இந்த மூணு பாண்ட்ஸ் சேர்த்து அமௌண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா x plus y plus z is equal to எவ்வளவுனா 65000. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே ரைட். செகண்ட் ஈக்குவேஷன் அட் த ரேட் ஆஃப் 6% 8% 9% பெர் ஆனம். சரியா? அப்போ x ங்கற பாண்ட் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படினா 6% x plus y ங்கறது எவ்வளவு 8% x plus z என்றது 9% x. ஓகேவா? பெர் ஆனம் இஸ் ஈக்குவல் டு, சாரி இது x z and then இது y. ஓகேவா? ரைட். இப்போ டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 4800. ஓகேவா? செகண்ட் क्वेश्चन புரிஞ்சதா? செகண்ட் ஈக்குவேஷன் ரேட் ஆஃப் 6% 8% 9% கொடுத்ததனால 6% x 8% y 9% z is equal to 4800. தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது? த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ், தேர்ட் பாண்ட் 600 மோர் தென் செகண்ட் பாண்ட். செகண்ட் பாண்ட விட தேர்ட் பாண்ட் அதிகம். அப்ப செகண்ட் பாண்ட் என்று என்னன்னா 8% y, தேர்ட் பாண்ட் வந்து 9% z. எது அதிகம் இது ரெண்டுல? எது அதிகம் அப்படின்னா தேர்ட் பாண்ட் அதிகம், செகண்ட் பாண்ட் கம்மி, தட் இஸ் மைனஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் ரூபீஸ் 600 மோர் தென் செகண்ட் பாண்ட். செகண்ட் பாண்ட விட தேர்ட் பாண்ட் எவ்வளவு அதிகம் கொடுத்துருக்காங்க? 600. தட் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன், 600. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். 6%னா என்ன அர்த்தம்? 6/100, 8/100, 9/100. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ற அப்படின்னா 6/100 x plus 8/100 y plus 9/100 z is equal to 4800. இதுல எல்லா டேர்ம்ஸ் டினாமினேட்டர் என்ன இருக்கு? 100 இருக்கு. அப்ப 100 காமன் ஆயிடுச்சு, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப என்ன வரும்? 6x plus 8y plus 9z is equal to already 4800 இருக்கு, x ஓட 0. That is, so in the term sentence varum. So ipo idu vandu enna? Second equation. Okay va. And the third equation eppadi solve pandra appadina 8% y, that is 8/100 y minus 8/100 y plus 9/100 z is equal to 600. இதுல அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா 100 காமன் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். அப்ப 8y plus 9z is equal to ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு, so extra ஒரு 0. So இது வந்து third equation. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி டிட்டர்மைன் த பிரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஒய் இசட் அதோட வேல்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ அதோட ப்ரைஸ்னா ருபீஸ்ல எழுதணும். ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எழுதுறோம்னா காஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் படி சால்வ் பண்ண போறோம். கன்சிடர் ஏ ஸ்லாஷ் பி. ஓகேவா? ஸோ ஏ ஸ்லாஷ் பி நம்ம எழுத போறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 1 1 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஈக்குவேஷன்ல 6 8 9, அண்ட் தென் தேர்ட் ஈக்குவேஷன்ல 0 -8 9. ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65000. ஸோ இங்க வந்து என்னன்னா 4,80,000. So minus வராது, plus தான். That is 4,80,000. And then third equation ல 6
60,000. Okay, va? Right. Ipa inda terms na avandi enna shape porna simplify panna poren. Nammalku inge pathinga nalla theriyum. So ipo inda element, inda element, indha moonu element na enna cheyanum? Zero va convert pannanum. Already idu zero va irukku. Appo mee rendu mattum pannanum. So ipo idu vandha na change pannum bodhu inda elementum zero va convert pandradhukku vaayppu irukku. Ipo na inda element paarenga. Ipo inda element na zero va convert pannanum. Nalla paarenga. So ipo idu vandu R2 ngra row. Appo R2 implies R2. இப்ப இங்க +6 இருக்கு நான் எதோட கம்பேர் பண்ணனும் R1 ஓட கம்பேர் பண்ணனும் ஏனா இது R2 ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஓட கம்பேர் பண்ணனும் இங்க 6 இருக்குனா இங்க கம்பேர் பண்ணும்போது -6 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் அப்ப -6 R1 அப்ப -6 ஆல மல்டிப்ளை பண்ணி வெச்சுக்கோங்க -6 இங்க மல்டிப்ளை பண்ணா -6 இங்க மல்டிப்ளை பண்ணா -6 இங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணி வெச்சுக்கோங்க 0 0 0 5 6 are 30 remaining 0 6 5 are 30, 33. Okay, va? 5 ala, 6 ala multiply pannanuma. So 6 ala multiply pannanum 5 6 are 30, remaining 3. 6 6 are 36, 36 na 39. Appa minus 3 9 or 4 0. Okay, va? Ipa inda terms varum. Ipa na idha vandu na enna pannaporena simplify pannaporen. Right. Ipa first row appadiye da irukum. 1 1 1 and then 65,000. And then second row na simplify panna pora -6 +6 enna aayidum 0 -6 +8 appo enna varumna +2 -6 +9 na +3 ipo inda terms la inda term na subtract pananum so appo enna varum appadina 9000 so 40 irukku right 40 irukku appo 9000 okay va so 90,000 varum the 48 la irundhu 39 subtract pannumbodhu 9 kedaikum so 90,000 right ipo na vandu simplify panninga so idha remove pannirunga simplify pannadoda nammalku inda terms la nam remove pannirunga right and then third term appdi vechukom ena nama ore nerathula enna pannuvom appadina inda element and inda element inda rendu element na zero va maatruven so already inga zero irukiradhanaala appdiye vechukom okay va 60,000 right ipo next na inda element zero maatukorana inda element zero maatukoren so இது இந்த ரோ r3 that is r3 implies r3 இங்க -8 இருக்கு நான் எந்த ரோட கம்பேர் பண்ணுவேன் செகண்ட் ரோட கம்பேர் பண்ணுவேன் ஓகேவா செகண்ட் ரோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இங்க -8 இருக்குனா இந்த +8 வந்தா போதும் நான் எதால மல்டிப்ளை பண்ண போறேன் +4 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் சரியா இங்க -8 இருக்கு நான் இதோட கம்பேர் பண்ண போறேன் இந்த +4 ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டே ஆட் பண்ணா போதுமா அப்ப நான் +4 ஆல மல்டிப்ளை பண்ணினா 0 +8 +12 இங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 0 0 0 0 4 9 is 36 ஓகேவா ரைட் இப்போ இதை நான் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா சிம்பிளிஃபை பண்ண போறேன் ரைட் இப்போ இந்த டம்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன் ஆட் பண்ண போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 1 1 and then 65,000 ஃபர்ஸ்ட் ரோ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது and then செகண்ட் ரோ நம்ம ஆட் பண்ணி அந்த செகண்ட் ரோ ஃபிக்ஸ்டு 0 2 3 and then 19,000 ஓகேவா அந்த தேர்ட் ரோ மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன் தேர்ட் ரோ 0 + 0 என்ன வரும் 0 8 - 8 என்ன ஆயிடும் 0 12 9 என்ன ஆகும் 21 and then 36 ஓட 6 ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 42 இங்க ஒரு 40 ஓகேவா 42 420,000 ரைட் இப்போ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த மூணு எலிமெண்ட் நமக்கு என்ன வந்துருச்சு 0 வா வந்துருச்சு இப்ப 0 வா வந்துச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் this matrix is in the row echelon form okay va so on the line eduvom this matrix is in the row echelon form veru echelon form edanalu okay so echelon form right ipo inda terms equation ah split pannunga idu x y z oda coefficient appo enna varum x plus y plus z is equal to 65,000 and then second equation y or coefficient z or coefficient appo 2y plus 3z is equal to 90,000 okay va and then third equation 21z is equal to 420,000 okay va right ipo inda terms rendu z e kandu solluvanga appo z is equal to 42 420,000 into divided by 21 ipo idha cancel panna enna varum appadina idha cancel panna mattum 2 varum so appo namakku z oda value enna kedaikum appadina 20,000 okay va so 20,000 kedachiruchu ipo indha z oda value edha substitution kudukka poren second equation la substitution kudukka poren appo second equation namakku enna vandirukku appadina equation solve panna bodhu
2y plus 3z. அப்ப அந்த டம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 2y plus 3z ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன வந்திருக்கு? 20,000. சோ டைரக்டா இங்க அப்ளை பண்ணிருங்க. 20,000 is equal to நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? 90,000. ஓகேவா? ரைட். அப்ப 2y plus 60,000 is equal to 90,000. இப்போ 2y is equal to 90,000 minus 60,000. ஓகேவா? அப்ப 2y is equal to 30,000. அப்போ y is equal to 30,000 divided by 2 னு வரும். That is 150,000. ஓகேவா? ரைட். அப்ப y is equal to 50,000 கிடைக்கும். சோ இப்போ y ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணப் போறோம் அப்படினா x ஓட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணப் போறோம். ரைட். இப்போ z ஓட வேல்யூஸ் அண்ட் y ஓட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. அப்ப x plus y ஓட வேல்யூஸ் 50,000 plus z ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்கு? 20,000 is equal to 65,000. ஓகேவா? ரைட். அப்ப x plus இது ரெண்டை ஆட் பண்ணீங்கன்னா 35,000 is equal to 35,000. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 65,000. ஓகேவா? ரைட். இப்போ x is equal to 65,000 minus 35,000. இப்போ இந்த ரெண்டு டம்ஸையும் நான் சப்ராக்ட் பண்ண போறேன். இப்போ 5 5 போக 0, 6 3 போக என்ன வரும்? 3. தட் இஸ் ஈக்குவல் டு 30,000. அப்போ x is equal to என்ன கிடைக்கும் அப்படின்னா 30,000 கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேல்யூஸை ஆட் பண்ணுங்க. ஸோ 30 பிளஸ் 20 50, 50 பிளஸ் 50 பிளஸ் 15 எவ்வளோ வரும்? 65,000. ஸோ கரெக்டாக நமக்கு இந்த இன்வெஸ்டட் அமௌண்ட் என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். அப்போ தேர்ஃபோர் த த்ரீ பாண்ட்ஸ் ஆர் என்னது? ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூஸ் 30,000, கமா செகண்ட் வந்து 15,000, அண்ட் லாஸ்ட் வந்து எவ்வளோ? 20,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ நம்ம அந்த த்ரீ பாண்ட்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? அந்த த்ரீ பாண்ட்ஸ் தான் எனக்கு 30,000, 15,000 அண்ட் 20,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.